வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய இதயங்களுக்குள் வாசம் செய்வதற்காக வந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே நாம் படிக்கக்கூடிய காரியம், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அந்த நன்மையை நினைத்து பார்த்து நாம் நன்றி பலி செலுத்த வேண்டிய கடமையை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நாம் நன்றியை மட்டும் கடவுளுக்கு இந்த வேளையிலே காணிக்கையாக்கப் போகிறோம். இமைகளை மூடியவர்களாய், இதயத்தை திறந்து வைத்தவர்களாய், ஆபிரகாமை போல, நோவாவை போல, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது செய்த கடவுளுக்கு, நன்மைகளை செய்த இயேசுவுக்கு நன்றி பலிபீடம் கட்டி நம்முடைய நன்றியை காணிக்கையாக செலுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரினுடைய இரக்கத்தை நம்முடைய ஆயுள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருளாய் கிடந்த அத்துணை நேரங்களையும் ஒளிரச் செய்தவர் நம்முடைய கடவுள். நாம் கூவி அழைப்பதற்கு முன்னதாகவே, நாம் கூக்குரல் எழுப்பும் முன்னதாகவே ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் நம்முடைய கடவுள். இறைவனின் அரசுக்குள்ளாக நம் எல்லோரையும் இருகரம் விரித்து சேர்த்து கொள்ளக்கூடியவர் நம்முடைய கடவுள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த நேரத்திலே வாய் திறந்து பாடி துதிப்போம். அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. வாய்த்திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அன்பானவர்களே, ஆண்டவர் எத்தனையோ வகையான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல உடல் நலனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் சுகவீனத்தால், பலவீனத்தால் மருத்துவமனையிலே பல்வேறு நோய்களின் நிமித்தமாக
மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம் எல்லோருக்கும் நல்ல உடல் சுகத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். கண்கள், செவிகள், கரங்கள், கால்கள் உழைப்பதற்கான இந்த உடலுக்கு வலு, இப்படி எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல விதமாய் நன்மையின் தேவன் செய்திருக்கிறார். அத்துணையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் உமக்கு நன்றி பொழி செலுத்துகிறோம். தெய்வமே, இதோ விவிலியத்திலே படிக்கிறோம், நோவா தன்னுடைய பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு வெள்ளப்பெருக்கின் முடிவிலே அவர் உமக்கு நன்றி செலுத்துவதற்காக நன்றி பலிபீடம் கட்டி நன்றியின் பொருத்தனையை உமக்கு செலுத்தினார் என்று படிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எல்லத்தனையோ நன்மைகளை, எவ்வளவோ வகையான நல்ல காரியங்களை எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன். ஆனால் கடவுளே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நாங்கள் மறந்து போனோம். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோம், எங்களை மன்னித்து விடும். நிறைய நிறைய விண்ணப்பங்களை, நிறைய நிறைய வேண்டுதல்களை மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். இதோ செய்த நன்மைகளை நாங்கள் நன்றியோடு எண்ணி பார்ப்பதற்கு எங்கள் இதயங்களை திறந்து விடும். தூய ஆவியானவர் எங்களை நன்றி உள்ளவர்களாக வாழச் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காலமும் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. நாங்கள் நன்றியை பிறருக்கு அறிவித்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இந்த உலகிலே பறைசாற்றி அதன் வழியாக நற்செய்தியின் சாட்சிகளாக நாளும் உமது பிள்ளைகளாக இந்த நானிலத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு அருளாசி புரிவீராக. இந்த எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பு
பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.